அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் வணக்கம். சர்வதேச மையம், இப்போ அதுதான் நம்மளுடைய பேசு பொருள். சர்வதேச மையம் வடலூர் பெருவெளியில் அமைக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு முடிவான ஒரு வரைபடம் கொடுத்துருக்குறாங்களான்னா கொடுக்கல. அது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கட்டும். ஒரே ஒரு கேள்வி, அந்த ஞானசபையை சுற்றி இந்த பெருவெளியை மீண்டும் உருவாக்க முடியுமா? சர்வதேச மையத்தை, அந்த கட்டிடங்களை, அமைப்பை எங்கு வேண்டுமானாலும் அமைக்க முடியும், எங்கு வேண்டுமானாலும் அமைக்க முடியும். ஆனால் ஞானசபையை சுற்றி இத்தனை பெரு வெளியை, ஒரு வெட்ட வெளியை திரும்ப அமைக்க முடியுமா? அவ்வளோதானே நாங்கள் கேட்குறோம். இப்போ இருக்கிற ஞானசபை, அந்த வெட்ட வெளி, அதை அப்படியே வைங்க, அவ்வளோதான். சர்வதேச மையெல்லாம் வேணான்னு யாரும் சொல்லவே இல்லை. அதையும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னமோ சர்வதேச மையத்தை சன்மார்க்கிகள் எதிர்க்கிற மாதிரி எதுக்கு ஒரு பிரம்மையை உருவாக்குறீங்க, ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குறீங்க? சர்வதேச மையத்தை ஒரு சன்மார்க்கியும் எதிர்க்கவில்லை. அங்கே வடலூரில் இருக்கக்கூடிய நிலையங்கள் எல்லாம் மேம்படுத்த வேண்டும், மேம்படுத்தப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சும்மா நாங்கள்லாம் சர்வதேச மையத்தை எதிர்க்கிறோன்னு என்ன சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? யாரும் இங்கே எதிர்க்கலாம் இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வெளி, அந்த ஆர்ச்சிலிருந்து அப்படியே அந்த ஞானசபை வரைக்கும் ஒரு வெட்ட வெளி இருக்கு பாருங்க, அதை அப்படியே வைங்க. அதுதான் எங்களுடைய விண்ணப்பம். எவ்வளோ ஆக்கிரமிப்புகள் இருக்குல்ல, அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் தாராளமாக இருக்குது. ஞானசபைக்கு மேற்கும் கிழக்கும் தாராளமாக இருக்குது. தெற்கு பகுதி பார்வதிபுர மக்கள் வசிக்கக்கூடிய இடமாகிவிட்டது. வடக்கு பகுதி பெருவெளியாக இருக்கின்றது. அந்த வடக்கு பகுதி பெருவெளியாக இருக்கிற இடம் உங்களுக்கு ஏன் அப்படி கண்ணை உறுத்துதுன்னு கேட்குறேன். அதை மட்டும்தான் அப்படியே விடுங்கன்னு சொல்கிறோம். கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியிலையும் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்களேன். யார் வேண்டான்னு சொன்னா? சர்வதேச மையம் வேணான்னு யாருமே சொல்லலை. அதனால் அந்த மாயை பிம்பத்தை உருவாக்காதீர்கள். எந்த சன்மார்க்கியும் சர்வதேச மையத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த பெருவெளியிலே வேண்டாம், கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்கிறோம். அதனால் சர்வதேச மையம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சன்மார்க்கத்தில் ஒரு மாயை பிம்பத்தை உருவாக்கி அவங்க வேணும்னு சொல்கிறவங்களாம் சன்மார்க்கி, வேண்டான்னு சொல்கிறவங்களாம் துன்மார்க்கின்னு உளறிக்கிட்டு இருக்காதிங்க. புரியுதுங்களா? முதல்ல துன்மார்க்கி யார் யோசனை பண்ணி பாருங்கள். சன்மார்க்கத்தின் முதல் கொள்கை என்ன? மது மாமிசமற்றது. அந்த கொள்கை அதுவே உங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு போல இருக்கே. சன்மார்க்கத்தின் கொள்கையை மறந்துட்டு ஏன் பேசுறீங்க? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? சர்வதேச மையம் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்களாம் சன்மார்க்கியா? யோசிக்க மாட்டீங்க? வள்ளல் பெருமானுக்கு அந்த இடத்த வந்து ஒரு பயிர் செஞ்சு அதை வந்து ஒரு விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்திலேருந்து வரத வச்சு தர்மசாலையை நிர்மாணம் பண்ணுங்கன்னு வள்ளலாருக்கு தெரியாது? வள்ளலாரோட நீங்களாம் அதிமேதாவிகளா? ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு, ஒரு பெரிய வீடியோ. அதில் அவர் மூஞ்ச காமிக்க தைரியம் கிடையாது. முதல்ல முகத்தை காமிங்க பேசுகிறவங்க, சரியா? முகத்தை காமிங்க, முகத்தை காமிச்சு பேசுங்க. அந்த வீடியோவில் ரொம்ப அழகாக அந்த விண்ணப்பத்துக்கு விளக்கம் கொடுக்குறார். நான் சொல்கிறேன் அந்த விண்ணப்பத்தை. வள்ளர் பெருமான் அந்த விண்ணப்பத்தில் கொடுக்குறாராம், அந்த தர்ம ஞான சபையை தோற்றுவிக்க வேண்டும் என்று இறைவன் உணர்த்தியதனால் அந்த ஞான சபையை தோற்றுவித்திருக்கிறாரு. அந்த ஞான சபை அலங்கரிக்க தொடங்குகின்றோம். இது எப்போ சொன்னது? 1872. அப்போ அலங்காரம் பண்ணலையே, இப்போ தான் அலங்காரம் பண்ணுறாங்களாம். அலங்கரிக்க தொடங்குகின்றோம். அந்த அலங்கரிக்க தொடங்குகின்றோம்க்கு என்ன அர்த்தம்? கலர் அடிக்கிறதுன்னு நினச்சிட்டீங்களா? அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை அதிலே, சரிங்களா? அதில் இருந்து இந்த ஞானசபை விளக்கமே உங்களுக்கு தெரியலையா? அது ஒரு அக அனுபவம். அதை புறத்தில் அங்கே காமிச்சார். அலங்கரிக்கிறதுனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? பில்டிங்கில் வர்ணம் பூசி கொடி கட்டி லைட்டு போட்டு பண்ணுறதா? இல்லை, அது அலங்காரம் பண்ணுறதுங்கிறது நம்ம உடம்பில் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களை எல்லாம் நீக்கி சத்துவ குணத்துக்கு வந்து நிர்குணத்துக்கு போய் இறைநிலையை உணர்வதற்குண்டான அந்த பக்குவத்திற்கு நாம் செல்வது, சரிங்களா? இதில் அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அங்கே இருந்து வீற்றிருந்து அளவு கடந்த சித்திகளை எல்லாம் அது எல்லாமே கரெக்டாக சொல்லிக்கிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறமா அலங்கரிக்க அது
அது முற்றிய தருணத்தே தேவரீர் அமர்ந்தருளி எங்களையும் இவ்வுலகில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். இதுதானே விண்ணப்பம்? அது முற்றிய தருணத்தே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அரசாங்கம் அதெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ண போகுது அப்படின்லாம் நீங்கள் அதில் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சு? இதில் வந்து ஞானசபையை பூட்டிட்டாரு, கரெக்டு. ஞானசபையை பூட்டிட்டாரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சரி, ஞானசபையை பூட்டினார். எவ்வளோ காலம் பூட்டப்பட்டு இருந்தது? 7 வருஷம் பூட்டப்பட்டு இருந்ததா? எவ்வளவு காலம் பூட்டப்பட்டு இருந்தது? அதுக்கு ஆதாரம் இருக்கு அவங்கக்கிட்ட? வள்ளலார் ஞானசபையை பூட்டிட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறேன், ஞானசபையை வள்ளலார் பூட்டி சாவியை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கின்றது, நான் மறுக்கலை. ஆனால் எவ்வளவு காலம் பூட்டப்பட்டது அப்படின்னு எதுக்காக செய்தி இருக்கா அவங்களுக்கு? அந்த 6 பேர் கொண்ட குழு, அந்த குழு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த குழு அது முதல்ல அந்த குழு எதற்காக அமைத்தார்கள் அது தெரியுமா அவங்களுக்கு? அந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டது? சொத்து வரி. வள்ளர் பெருமான் வெளிப்பட இல்லை, வள்ளர் பெருமான் வெளிப்பட இல்லாத காரணத்தினால அந்த 106 ஏக்கருக்கு சொத்து வரி யார்கிட்ட வாங்கிறது? அரசாங்கத்தினுடைய விதிமுறை என்ன தெரியுங்களா? ஒருவர் காணாமல் போனால் 7 வருஷம் காத்திருக்க வேண்டும், திரும்பி அவர் வந்துடுவாருன்னு. அதனால் 7 வருடம் காத்திருந்தது அரசாங்கம். வள்ளர் பெருமான் வந்து அவர்கிட்ட நம்ம சொத்து வரி வாங்கிக்கலாம் அப்படின்னு. வள்ளர் பெருமான் 7 வருடமும் வராத காரணத்தினால் அது ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அதுக்கு வந்து இந்த 6 பேர் கொண்ட குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அரசாங்கம் அதற்காக அந்த சொத்து வரி வாங்குவதற்காக ஒரு குழுவை ஏற்பாடு செய்கின்றது. அந்த குழுவில் வந்து 6 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அது மட்டும் அந்த அதை கட்டிட்டு அந்த சொத்து வரியெல்லாம் கட்டி அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஞானசபையை திறக்கிறதுக்கு அந்த குழு இல்லை, நீங்கள் அதை தப்பாக உங்கள் இஷ்டத்துக்கு வளைச்சிக்கிட்டீங்க. அது ஞானசபையை திறக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு அல்ல. ஞானசபையில் ஜோதி தரிசனம் காட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழு. அந்த குழுவில் இன்னொரு விஷயம் இருக்குது, பஞ்சத்திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் செய்ய வேண்டும் என்று அந்த குழு தீர்மானம் செய்கின்றது. இதெல்லாம் ஏன் சொல்லாமல் விட்டுட்டீங்க? இதில் அரசாங்கம் வந்து அலங்கரிக்குதான், அரசாங்கம் அலங்கரிக்கும்னு ஐயா எங்கேயுமே சொல்லலை, சரிங்களா? அழகாக ஒட்டி வெட்டி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, கொடுத்ததை நீங்கள் படிக்கிறீங்க, என்ன பண்ணுறது? ஏன்னா உங்களுடைய அந்த டெக்னிக்காலிட்டியை வச்சுக்கிட்டு எவனோ எழுதி கொடுத்ததை, யாரோ எழுதி கொடுத்ததை நீங்கள் உட்காந்து படித்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதில் அரசாங்கம் அலங்காரம் பண்ணணும்னு அவர் சொல்லவே இல்லையே. வள்ளர் பெருமான் ரத்தன ஓதுவார்கிட்ட இந்து அறநிலையத்துறை 1932-35 வரைக்கும் அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க தர்மசாலையை, ஞானசபையெல்லாம். அப்போ அந்த ரத்தனம் தான் 1872 பூஜை பண்ணவர், அந்த ரத்தனம் தான் பூஜை பண்ணவர். அந்த ரத்தன ஓதுவார்கிட்ட இந்து அறநிலையத்துறை வாக்குமூலம் வாங்குகின்றது. வாக்குமூலம் அப்படி தான் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் ரத்தன ஓதுவார் சொல்லுகின்றார், ஞானசபை எப்பொழுதும் பூட்டப்படவில்லை அப்படின்னு அந்த ரத்தன ஓதுவார் சொல்கிறார். அப்போ ஞானசபை பூட்டியிருக்கக்கூடிய காலம் எது தெரியுமா? 1-3 மாதங்கள், அவ்வளோதான். புரியுதுங்களா? 7 வருஷம் பூட்டி இருந்துச்சுன்னு உங்கள் கதையெல்லாம் இங்கே சேர்க்காதீங்க, ரீல் விடாதீங்க, சரியா? அந்த குழு அமைக்கப்பட்டது ஜோதி தரிசனம் காட்டுவதற்காக. ஜோதி தரிசனம் அது வரைக்கும் காட்டப்பட்டதில்லை, அது தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்கோங்க. ஜோதி தரிசனம் காட்டப்படவே இல்லை, அந்த திரைக்கு தீபாரணை காட்டினார்கள். அது ரத்தன ஓதுவாருடைய வாக்கு மூலம் சொல்லுகின்றது. அதை படித்து பாருங்கள் தயவு செஞ்சு. உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட, அந்த அறநிலையத்துறைகிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்குங்க, வாக்கு மூலத்தை வாங்கி படித்து பாருங்கள். ரத்தன ஓதுவார் வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார், திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டியதே கிடையாது. அந்த 6 பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம திரையை போட்டு ஜோதி தரிசனம் காட்டலான்ற தீர்மானத்தை அவங்க எடுக்கிறாங்க. ஒழிய மூடிய ஞானசபையை திறக்கிறதுக்கு அந்த குழு ஏற்படுத்தப்படவில்லை. குழு ஏற்படுத்தப்பட்டது எதற்காக என்றால் சொத்து வரி வாங்குவதற்காக. அதன் பின்னர் அந்த குழு என்ன பண்ணுச்சுன்னா, திரையெல்லாம் நம்ம போட்டு திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டலாம் அப்படின்ற தீர்மானத்தை அந்த குழு ஏற்பாடு செய்கின்றது. பஞ்சத்திரைகளை நீக்கி, 5 திரைகள் தான் அப்பொழுது நீக்கி
ஜோதி தரிசனம் காட்டப்பட வேண்டும் என்று அந்த குழு தீர்மானம் செய்கின்றது. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இதில் வந்து அதுக்கப்புறமா வேற அது கதவு வந்து பூட்டிடுச்சா, அதுக்கப்புறமா ஞானசபை கதவு தானே திறந்து கொள்ளும், அப்பொழுது வள்ளர் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு வருவார். சரி ஓகே, அதெல்லாம் கரெக்டாக எடுத்துன்னு வந்தீங்க. அது கூடவே இன்னொரு பிட்டெல்லாம் போடுறீங்க பாருங்க, அந்த பிட்டெல்லாம் போடாதீங்க சரிங்களா. இதில் ஞானசபை கதவு பூட்டியாச்சா, அது வள்ளலாரே வந்தாராம், வள்ளலாரே வந்து சொன்னாராம். இது என்ன கதையெல்லாம்? வள்ளலார் வந்து யார்கிட்ட என்ன சொன்னார்? ரஷ்யாவில் இருக்கிறவன் வந்து சொல்லிட்டானா வள்ளலார் சொன்னார்னு ஏற்றுப்பீங்களா நீங்கள்? வள்ளலார் வந்து சொல்கிறதா இருந்தால் தமிழகத்தில் தான் சொல்லுவார் சரிங்களா. என்ன, தமிழ்நாடு தான் வள்ளல் பெருமானுக்கு பிடித்த பூமி, இதுதான் ஞான பூமி. ரஷ்யாவோ அமெரிக்காவோ உங்கள் அந்த ஆடம்பர பூமிகளெல்லாம் கிடையாது. இதுதான் எளிமையான வள்ளல் பெருமான் கண்டெடுத்த பூமி எதுனா இதுதான் உத்தர ஞான சிதம்பரம். இங்கே சொல்லலையா, அவர் ரஷ்யாவில் சொன்னாராம், அவர் வந்து இங்கே சொல்கிறாராம், அதை எடுத்து இவர் சொல்லுவார். புரியுதுங்களா? குழு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ரத்தன ஓதுவாருடைய வாக்கு மூலத்தை படித்து பாருங்கள். ஞான சபை எக்காலத்திலும் பூட்டப்படவில்லை அப்படின்னு அவர் ஓதுவார் சொல்லியிருக்கிறார். அப்போ பூட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க, அவர் பூட்டப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, சில காலம் சில மாதங்களே பூட்டப்பட்டு இருக்கும். ஜனவரி மாதம் தைப்பூசத்தில் தீபாராதனை பண்ணியிருப்பாங்க, அப்போ வள்ளலார் சொன்ன மாதிரி நடக்கலை, அதனால் அது ஒரு ரெண்டு மூணு மாதம் பூட்டி வச்சுருப்பார். அதுக்கப்புறமா வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்டவுடன் அவர் பாட்டுக்கு நடத்திட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதே திரைக்கு தான் தீபாராதனை பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நடந்தது சரிங்களா. அதனால் உங்களுடைய அந்த சேர்க்கை எல்லாம் விட்டு விடுங்கள். சர்வதேச மையத்தை எந்த சன்மார்க்கையும் எதிர்க்கவில்லை. சர்வதேச மையத்தை எதிர்க்கிறான் எதிர்க்கிறான்னு ஒரு புரளையை நீங்கள் எல்லாம் கலப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கிடையாது சரிங்களா. நன்றி. சர்வதேச மையம் அந்த பெருவெளியில் வேண்டாம். இப்பொழுது வடலூர் பெருவெளி எப்படி இருக்கின்றதோ அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். அதை சுற்றி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.